இல்லையா சம ஹாப்பி டே. இது நம்ம அந்த சென்ட் போட பார்ட்டன் வீடியோ தாங்க. இது எங்கே அப்படின்னா ஹாரர் ஹவுஸ், அதுக்குள்ளே தான் போக போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹாரர் ஹவுஸ் போயிடுறேன், அது வந்து ஹியூமன்ஸ் வந்து பண்ணிட்டு அந்த மாதிரி ஹாரர் ஹவுஸு. இது வந்து ஃபுல்லாமே பொம்மைலாம் செட் பண்ணி வச்சுருக்கிறது போல். இது வந்து என்னோடய செகண்ட் ஹாரர் ஹவுஸ். ஓகே போகலான்ட்டு உள்ளே போனாங்க, உண்மை தெரியவே இல்லை. ரொம்ப இருட்டாக இருந்தது, அங்கங்கே லைட் லைட்டாக மட்டும் தான் இருந்துச்சுரும், செம்ம ஸ்கேரியாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு டார்ச் லைட் வந்து அடிக்கலாம், இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் முடியாது, என்ன இருக்கணும்னு தெரியாது அப்படின்ட்டு டார்ச் லைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். டார்ச் லைட் அடிச்சுட்டே தான் போனேன், இருந்தாலும் அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அப்புறமேட்டு தம்பி, அப்புறமேட்டு மாமா, அவங்க முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி அனுப்பிவிட்டோம். அப்படியே உள்ள என்ன சொல்ல, ஃபுல்லாக பிளட்டு இது கிளாத்துன்ட்டு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ஏதோ ஒரு உண்மையான ஏதோ ஒரு பயங்கரமான இடத்துக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. செட் பண்ண மாதிரியே தெரியல, திடீர் திடீர்னு சுடார் சுடார்னு லைட்டு போட்டு, ஐயோ இதெல்லாம் பாருங்கள், டம்மு டம்முன்னு அடிச்சுட்டே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்படியே பின்னாடி வந்து தான் தெரியுது, சைக்கிளுக்கு காத்தடிக்கிற பம்ப் இதுக்காக பயந்தோன்ட்டு என்னதான் இருந்தாலுமே அதை கட்டுப்படுத்த முடியல. அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஒரு ஒரு வழியாக திரும்பிகிட்டே இருந்துச்சு, கலர் லைட்டு கலர் கலராக இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் சும்மா சும்மான்னு கற்றுக்கிட்டே போகணும், ஆனால் பயம் இல்லை, பயம் அந்த இதுக்கே பயம் வந்துகிட்டே இருந்துச்சு. தென் அப்படியே உள்ளே போய் எட்டி எட்டி பார்த்துட்டே போயிட்டே இருந்தோமா, ஒரே இருட்டாக தான் இருந்துச்சு. நான் தான் டார்ச் அடித்ததுனால நான் சைடு சைடு வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோங்க. இந்த பாருங்க சைடு சென்சார் வச்சுருக்காங்க, அந்த சென்சரை க்ராஸ் பண்ணி இங்கிட்டு போனோம்னா அப்படியே வந்துட்டு அந்த ஜாம்பி அந்த மம்மியெல்லாம் அப்படியே வெளியே வருது. நல்லா தான் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. லைட்லாம் போனால் ரொம்ப பயமாக இருக்கும், சீரியஸாக லைட்டோட பின்னாடி ரெண்டு பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு போகிறதே ஒரு தனி ஸ்கேரியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதில் க்ராஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி போயிட்டோம். நகர்ற பொம்மை அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு, அதை பொம்மைனே சொல்ல முடியாது. சீரியஸாகவே ஒரு உண்மையான ஜாம்பி, அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுதாங்க ரொம்ப பயம் இருந்துட்டு, சீரியஸாகவே மம்மி மாதிரியே டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சதெல்லாம் எப்படின்னே தெரில. இதுதான் முன்னாடி இந்த ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க, நல்லவங்க நாங்களாம் போன வாங்கி விழுந்தப்போ அந்த மாதிரி இருந்தது. திடீர்னு சடனாக வைட்டுட்டு வந்ததுமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்கவே நான் அடுத்து வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் வந்து வரல, சென்சார் வந்து நாங்கிட்டு இருந்தாங்க வரல. தென் ஓகேன்னு அடுத்தடுத்து போனால் ஐயோ ஆளுக்கானமே ஐயோ விட்டுட்டு போயிட்டாங்களான்னு போய் பார்த்தா எல்லாம் அங்கங்கே நின்றுட்டே இருந்துச்சு. அவங்க முன்னாடி போனதுனால ஆல்ரெடி வந்து அந்த பொம்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு. தென் அதெல்லாம் என்னால் பார்க்க முடியல. இந்த பாருங்க அங்கே நின்றுட்டு இருக்காங்க, ஆல்ரெடி பயமுறுத்திட்டு வெயிட் பண்ணியிருந்துருக்கு. அதே சேம் ட்ரிப்போட அட்ராசிட்டிஸ் எல்லாமே சேனல் பேஜில் இருக்குங்க, கண்டிப்பாக போய் எல்லா பாட்டையும் போய் கண்டிப்பாக யூடியூப்பில் விசிட் பண்ணுங்கள். நிறைய பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் சீசூ.